தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திர புகழும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனங்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டதை ஒரு 10 பகுதியாக பிரித்து இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கொண்டாடுகிற நினைவு கூறுகிற இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பற்றி பழைய ஏற்பாட்டிலே கீமுவில் சொல்லப்பட்ட ஒரு 10 விதமான காரியங்களை தொகுத்து தேவ பிள்ளைகளாகி உங்களுக்கு சொல்வது அடியே எனக்கு நலமென்று பட்டதுனால இந்த நாளிலிருந்து நான் தொடங்கப் போகிறேன். முதலாவது ஆதியாகமம் 3:15 இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பற்றி அங்கே தேவனாகிய கர்த்தர் சொல்கிற ஒரு காரியத்திலிருந்து நான் தொடங்கி தொடர்ந்து உங்களோட பேச போகிறேன். தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். ஆதாம் பாவம் செய்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபோது ஆதாம் ஏவாலை வஞ்சித்த சாத்தானை பார்த்து சர்ப்பமாகிய சாத்தானை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை தான் ஆதியாகமம் 3:15. உனக்கும் சிரிக்கும் உன்வித்துக்கும் அவ்வளவுத்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இங்கே சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் பொசித்தேன் என்று ஏவாள் சொல்ல ஆதாமா கேட்கும்போது ஸ்திரியானவளே எனக்கு கொடுத்தால் நான் சாப்பிட்டேன்னு அவன் சொல்ல, இந்த ரெண்டு பேர்கிட்ட ஏன் சாப்பிட்டீங்கன்னு கேள்வி கேட்ட கர்த்தர் பாம்பை ஏன் வஞ்சித்தேன்னு கேட்கல. ஏன்னா அவன் அதுக்காக தான் வந்திருக்கான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு வரான் என்று யோவான் 10 சாத்தானை பற்றி இயேசு சொன்னார். பரலோக ராஜ்யத்தில் அக்னிமய கற்களிலே உலாவின அவன் தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தி தன்னைத்தான் தேவனாக காண்பித்து தேவதூதர்களை அவனுக்கு பக்கபலமாக இழுத்து கொண்டு தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தினதினால ஆகாதவனாய் அவனை சபித்து கர்த்தர் தள்ளினார். எசேக்கியேல் 28 அவனுடைய வரலாறு இருக்குது. தள்ளப்பட்ட போது அவன் ஏதேனில் இருந்தவன் சொல்லி அங்கே ஒரு குறிப்பு இருக்குது 13 எசேக்கியேல் 28:13 நீ ஏதேனில் இருந்தவன் இருக்கு. ஆகவே ஏதேனில் எப்படி இருந்தான்னா சர்ப்ப ரூபம் கொண்டு நுழைஞ்சான். சாத்தான் சாத்தானாக வரல, தள்ளப்பட்ட தூதன் என்ற அந்த முறையில் வரல. வேடதாரி வேஷந்தாரி பச்சோந்தி மாதிரி அந்தந்த இடத்துக்கு நிறம் மாறுற மாதிரி சிறிய வஞ்சிக்க அவன் எடுத்துக்கொண்ட உருவம் சர்ப்பம். சர்ப்ப ரூபமாக அங்கே வந்து அவங்க ரெண்டு பேரையும் வஞ்சித்தான். அது கர்த்தருக்கு தெரிஞ்சதுனால அவங்ககிட்ட கேள்வி கேட்காம அங்கே அவனுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறார். என்ன வாக்குன்னா, உனக்கும் சிரிக்கி உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். வித்து என்றால் விந்துன்னு அர்த்தம். ஜனப்பெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பொருள் தான் விந்துன்னு சொல்கிறது. அது பெண்களுக்கு அந்த விந்து இருக்காது, ஆணுடைய வித்து தான் பெண்ணுக்கிட்ட அவங்க உறவு கொள்ளும் போது அந்த வித்து அவளுடைய சரீரத்தில் கர்ப்பத்தில் உற்பத்தியாகி அங்கே உருவாகி கருவாகி 10 பிறகு குழந்தையாக வர்றது தேவனுடைய நீதி, கடவுளுடைய அமைப்பு. அது திரி வந்து தானாக பிள்ளை பிறக்கிறதுக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது, தானாக பிறக்காது.
இது அறிந்த சாத்தான் ஏவாலை வஞ்சித்த விதம் அதுதான். ஆதாமை வஞ்சித்தா நாளைக்கு அவனுக்கு பிறந்த பிள்ளையை வச்சு இவனை கொல்ல வைக்கலாம், இவனை பழி தீர்க்கலாம், எங்கள் அப்பாவை ஏண்டா அப்படி செஞ்சேன்னு மகன் சப்போர்ட்டுக்கு வரலாம். ஸ்திரியை வஞ்சிக்கும் போது ஸ்திரிக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, குழந்தை வந்து இயற்கையில் பிறக்காது. இன்றைக்கி விஞ்ஞானங்கள் பெருத்து இருந்தாலும் கூட ஊசி போட்டு இல்லை பெண்ணோருடைய கருவை எடுத்து இங்கே செலுத்தி தான் குழந்தை பெறுறாங்களே தவிர தானாக குழந்தை பெறுறதுக்கு ஸ்திரியானவளுக்கு உரிமை இல்லை. அது சாத்தானுக்கு தெரியும். அதனால தான் ஸ்திரியை வஞ்சித்தான். ஸ்திரியை வஞ்சித்தா ஸ்திரி வந்து எப்படி மேற்கொள்ள முடியும் இவளை, இவனை ஸ்திரியினுடைய வித்தை யார் வர முடியும்? உலக பிரகாரமாக ஜெனரேஷனில் அந்த கணக்கு பண்ணி அவன் தந்திரக்காரன் அப்படி வஞ்சிச்சிருக்கான். ஆனால் தேவன் வந்து அனந்த ஞானம் உள்ளவர், எவ்வளவோ பெரிய ஞானி அறிவாளி மேதை, ஞானத்துக்கெல்லாம் உருவம் அவர் தான். அதனால் அவரால் படைக்கப்பட்ட இவனுக்கே இவ்வளோ தந்திரம்னா படைத்தவருக்கு எவ்வளவோ இருக்கும். அதனால் முடியாதுன்னு சொன்ன இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில் ஸ்திரியின் வித்து உன் தலையை நசுக்கும் என்று சொன்னார். ஸ்திரியினிடத்திலே பிறந்தவர் ஒருவர் உன் தலையை நசுக்குவார். அவனுக்கும் சட்டம் தெரியும்ல, ஏயா நான் ஸ்திரியைத்தானே வஞ்சித்தேன், அப்போ ஸ்திரி என்னையை மேற்கொள்ளட்டும், ஸ்திரியினுடைய சந்ததி என்னையை மேற்கொள்ளட்டும், அப்படித்தான் அவன் சட்டப்படி பேசுவான். தேவன் அதே சட்டத்தை ரீதியில் ஸ்திரியின் வித்து உன் தலையை நசுக்கும், அவளிடத்தில் பிறந்த ஒருவர் உன்னை ஜெயிப்பார், உன்னை மேற்கொள்வார், உன்னை நசுக்குவார். இங்கே அந்த தீர்க்க தரிசனம் சொல்கிறத கவனிங்க. நீர் அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அதாவது சரீரத்தை நீ தீட்டுப்படுத்த, சரீரத்தை நீ அலக்கழிக்க முடியும், சரீரத்தை அலக்கழித்து சாத்தான் போனதாக நம்ம புதிய ஏற்பாட்டில் படிக்கிறோம்ல, சில ஆவிகள் வெளியே போகும்போது சரீரத்தை அலக்கழிக்க முடியும். இப்போ எப்படி மார்க் 5 லேகியோன் பிசாசு பிடிச்சவன் சரீரத்தை கீறிக்கிட்டான், சரீரத்தை அவனால் செய்ய முடியும். அதனால் கால்களையும் கைகளையும் இயேசுவை சிலுவில் அரைஞ்சாங்க, அதுதான் சாத்தான் செய்ய முடியும். ஈட்டியால் குத்தப்பட்டார், முள்களால் சூடப்பட்டு அடித்தாங்க, சாட்டை அடி கசையடி உடம்பெல்லாம் அடிக்கப்பட்டது. இதைத்தான் சாத்தான் செய்ய முடியுமே தவிர அவனுடைய ஆத்மாவை ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஆத்மா பிதாவினிடத்தில் அவர் ஒப்பு கொடுக்குறார், பிதாவினிடத்துலேருந்து வந்தவர் பிதாவினிடத்திலே ஒப்பு கொடுக்குறார், அதை யாரும் தொட முடியாது. அதனால தான் இயேசு சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவங்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க, மத்திய 10 சீசர்களுக்கு போதனையாக சொன்னார். ஆகவே சரீரம் ஒன்றுக்கு உதகாது, ஆத்மா விளையேறப்பட்டது, அந்த ஆத்மா அதான் ஜீவன், அந்த ஜீவன் தான் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர் என்று அங்கே சொல்கிறார். கலாத்தியரில் 5 அப்போஸ்தலனாகிய பவுல் கூட 4:5 காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் என்று இங்கே ஒரு குறிப்பு சொல்கிறார். கவனிங்க, நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இந்த வசனம் தெளிவாக இருக்கிறது. கவனிங்க, அந்த தேவனாகிய கர்த்தர் அங்கே சர்ப்பத்துக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லும்போது ஸ்திரியின் வித்து உன் தலையை நசுக்கும் என்று சொன்னார் இல்லையா, அந்த காலம் நிறைவேறின போது அந்த ஏற்ற காலங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கு இல்லையா, அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாக செய்கிறவர் இல்லையா. அதிகாகமம் 3:15 சொன்னதை புதிய ஏற்பாட்டில் நிறைவேறு. ஸ்திரியின் இடத்திலே அவர் பிறந்தார். அந்த மரியாள் சொல்கிறார், எப்படி ஆகும் புருஷனை அறியானே, குழந்தை பெறும்னு சொல்கிறீங்களே,
அப்படி சொல்லும்போது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பரிசுத்த ஆவியானவர் உண்மையை நிலையிடுவார். உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று அங்கே தெளிவாக லூக்காவில் சொல்லியிருக்கு. அதே தான் இங்கே பவுல் என்ன சொல்கிறான், காலம் நிறைவேறின போது சிறியனிடத்தில் பிறந்தவர், தேவனுடைய குமாரனாகிய அந்த இயேசுவை இந்த உலகத்துக்கு தேவன் அனுப்பினார். அதுதான் கிறிஸ்மஸ் என்று இன்றைக்கு கொண்டாடுறாங்க. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து கிமுவிலே பழைய ஏற்பாட்டிலேயே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை நல்லா கவனிங்க. தேவன் யூதருக்கு மாத்திரம் தேவன் அல்ல, புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான் என்று ரோமர் 3:29 பவுல் சொல்கிறான். அப்போ யூதர்களுக்கு வெளிப்படுத்தின அந்த தேவன் புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவ வருகையை பற்றி, முதல் வருகையை பற்றி, பிறப்பை பற்றி சொல்லலையா அப்படின்னு கேட்டால் சொல்லியிருக்காரு. அங்கே மறைமுகமாக அங்கங்கே இயேசுவின் பேர் இல்லாவிட்டாலும் கூட அடையாளங்கள் இருக்குது. இப்போ பழைய ஏற்பாட்டில் எப்படி இயேசுவின் பேர் இல்லையோ அடையாளங்கள் இருக்கோ, அதுபோல் புராணங்களையும் அங்கங்கே இதிகாசங்களையும் வெளிப்பாடு இருக்குது. உங்கள் புலவர்கள் கூட இவரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர் 17:28 பவுல் சொல்லலையா, உங்கள் புலவர்கள்லாம் அத்தனைய புறஜாதிகளுடைய அந்த பலிபீடத்தை வச்சு வணங்கக்கூடிய அந்த ஜனங்களுடைய புலவர்கள் இந்த மெய்க்கடவுளை சொல்லியிருக்காங்கன்னு பவுல் அங்கே ஒரு குறிப்பு சொல்கிறானே. நம்மில் ஒருவருக்கு அவர் தூரமானவர் அல்ல, அவருக்குள்ளே தான் நம்ம அசைகிறோம் இருக்கிறோம், அவன் நன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு இவன் சொல்கிறான், அவருக்குள்ளே நம்ம எல்லாம் அசைகிறோம் இருக்கிறோம்னு பவுல் சொல்கிறான். இது எப்படி வேறுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதில் அப்போஸ்தலர் 17:26 ஒரே இரத்தத்தினால தான் நம்மளை தோன்ற பண்ணினார், காலங்களையும் வருஷங்களையும் அங்கே எல்லைகளையும் குறித்து வச்சு அங்கங்கே ஜனங்களை குடியிருக்க வச்சுருக்கார். நம்ம ஒருவருக்கும் அவர் தூரமானவர் இல்லைன்னு சொல்லி நம்மையும் சொல்லி பவுலையும் அவங்களோட இணைச்சி அந்த தேவன் தான் எல்லாருக்கும் தேவன், நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரை தான் நான் சொல்கிறேன், தெரியாமல் தான் கும்பிட்றீங்க, இப்போ தெரிஞ்சுக்கிற மாதிரி அவரையே நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி வேறு கிரகத்திலிருந்து ஒரு சாமியை சொல்லாமல் அவங்க தெரியாமல் ஆராதிக்கிற அவரையே தெரிஞ்சு கொள்ளும்படியாக அங்கே விளக்கம் சொல்லி சொல்கிறத நீங்கள் கவனிக்கலாம். அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதவரை போல் இருந்தார், இங்கு எங்கும் உள்ள எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார்னு தெளிவாக போட்டிருக்கு. அதனால் அந்த காலம் நிறைவேறின போது எப்படி புதிய ஏற்பாட்டை இயேசு பிறந்தாரோ, அந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறிச்சோ, அதுபோல் சமஸ்கிருதத்தில் கூட இந்து நவமொழி இதில் கூட ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தயா நமக என்று அங்கே முதல்ல ஓதுறாங்க. அப்படி என்றால் கன்னியின் வயிற்றில் சுத்தமாக பிறந்தவனே உம்மை நமஸ்கரிக்கிறோம், அந்த அர்த்தம் தான். இதே இதை வந்து குரான்லேயும் இருக்குது, மரியம் பீபி இயேசுவை ஆண் சேர்க்கை இல்லாமல் பரிசுத்த ஆவியானவராலே கடவுளாலே ஆண் துணை இல்லாமையே ஈசா நபி பிறந்தார், இயேசு பிறந்தார்னு குரானில் அவங்க ஒத்துக்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க. இந்து புராணங்களில் கன்னி சுத்தயா நமகான்னு சொல்லி கன்னியின் வயிற்றில் பிறந்தவரே நமஸ்கரிக்கிறோம்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இங்கே சிறியின் வித்தாக இங்கே சொல்லி சிறியின் இடத்தில் பிறந்தவராக புதிய ஏற்பாட்டில் விளக்கம் சொல்கிறான் பவுல். இவைகள்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது கிமுவில் இயேசு பிறப்பதற்கு முன்பு தீர்க்க தரிசனங்கள் எல்லா இடங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக யூத வேதமாகிய பழைய ஏற்பாட்டில் ரொம்ப தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் இயேசு சிறியின் வித்தாக வந்து சாத்தானை சிலுவையிலே நசுக்கினார். கொலோசியர் 2:15 இதே பவுல் என்ன சொல்கிறான், அவனுடைய அதிகாரங்களெல்லாம் உறிந்து கொண்டு அவைகள் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அதான் அந்த வெற்றி சிறக்கிறது தான் தலையை நசுக்கிறதுன்னு அர்த்தம். யாத்திராகம் 15:1 இஸ்ரேல் ஜனங்க எகிப்திலிருந்து செங்கடலை கடந்து விடுதலையான உடனே ஒரு பாட்டு பாடுறாங்க, கர்த்தர் வெற்றி சிறந்தார் பாட்டு பாடுறாங்க, வெற்றி சிறந்தார் சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார்னு கொலோசியர் 2:15 உள்ள அந்த நிஜமானதை நிழலாட்டமாக இஸ்ரேல் ஜனங்க கர்த்தர் வெற்றி சிறந்தார்னு அங்கே பாடினாங்க.
எகிப்து என்பது உலகமாகும், செங்கடல் என்பது ஞானஸ்தானத்தை கடந்து வர்றதாகும், வனாந்தரம் என்பது உபத்திரவங்களை குறிக்கும், பார்வோன் சாத்தானுக்கு அடையாளம், பார்வோனும் சேனைகளும் கடலில் அமிழ்க்கப்பட்டது, கர்த்தர் அவனை நசுக்கி கடலில் அவனை கொன்று அவன் சேனையை முறியடித்து இஸ்ரேல் ஜனங்களை வெற்றி சிறக்க பண்ணினார். இஸ்ரேல் ஜனங்கன்னா தேவனுடைய மக்கள் என்று அர்த்தம். ஆகவே தேவனுடைய மக்களை ரட்சிப்பதற்காக, காப்பாற்றுவதற்காக சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அது நிழலாட்டமாக வெற்றி சேர்ந்த கர்த்தர் வெற்றி சேர்ந்தார்னு இஸ்ரேல் ஜனங்க பாடினாங்க. அந்த சிறியின் வித்து உன் தலையை நசுக்கும் என்று இயேசுவை பற்றி கர்த்தர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் சிறியின் இடத்தில் பிறந்தவர் என்ற காலம் நிறைவேறும் போது வந்ததாக, தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினதாக பவுல் சொல்லியிருக்கிறான். இந்த அடிப்படையில் இயேசு பிறப்பதற்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவருடைய பிறப்பை பற்றி தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதை கவனிங்க. அவர் வந்து முன்குறிக்கப்பட்டவர், சாதாரண மனிதர் அல்ல. எல்லா மனிதரைப் போல இயேசு ஒரு சாதா மனிதன் அல்ல, அவர் தேவகுமாரன், தேவனாலே அனுப்பப்பட்டவர், தேவனாலே குறிக்கப்பட்டவர், தேவனாலே முன்னுரைக்கப்பட்டவர், தேவனாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர். அந்த ஸ்திரீன் வித்தாகிய அந்த இயேசு நம்முடைய பாவங்களை போக்க சிலுவையில் இயேசுவை தேவனை உயர்த்த சாத்தானை நசுக்கி இயேசுவை தேவன் மூன்றாம் நாள் உயிர்த்தில இயேசுவை தேவன் மகிமைப்படுத்தினார். அந்த இயேசு காலமெல்லாம் தேவனை மகிமைப்படுத்தினார். இதுதான் கிறிஸ்மஸ் ஆகும். இதுதான் தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி பூமியில் இயேசுவை அனுப்பின அந்த சத்தியம். தொடர்ந்து உங்களோட நான் பேசுகிறேன். இந்த சத்தியங்களை உள்வாங்கி தொடர்ந்து அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க, இதை அநேகருக்கு சொல்லுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.